உங்க கையில கட்டியிருந்த கயத்தை அவுத்தது ரோஷினி இல்ல. என்ன? நாங்க தான். ஆமா மாமா, நாங்க தான் அவுத்தோம். எதுக்கு? அது அந்த கயிறு இருந்தா மகேஷ் கனவுல வர மாட்டான்னு மகேஷ் ஃபீல் பண்ணாமச்சான். அதனாலதான் நாங்க அவுத்தோம் மாமா. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? இப்ப மூணு பேர் வந்து நிக்கிறீங்களே, ஆத்திரத்துல அந்த பிள்ளை அப்படி போட்டு திட்டுன்னு அப்ப ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே. ஐயோ, அந்த புள்ள மனசு உடைஞ்சு ஏதாவது பண்ணிக்கிடுச்சுன்னா அந்த பாவத்துக்கு நான் தானே ஆளாவேன். ஐயோ, இது தெரியாம நான் என்னென்னமா பேசிட்டேனே. அந்த புள்ள தற்கொலை பண்ணிடுச்சுன்னா ஆண்டவா, வெட்டியும் போது இந்த பாண்டவரில் தண்ணி இருக்க கூடாது. வெட்டியும் போது நான் உன்னை பார்த்து அதுக்கப்புறம் மனுஷனாக இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நீங்க எனக்கு உசுருக்கு மேல நீங்க என்ன வெறுத்து பேசினதுக்கு அப்புறமா நான் உயிரோடவே இருக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் மாமா. நல்லா மாமா கையில கட்டியிருந்த அந்த கயிற நாங்க தான் அவுத்தோம். பரவாயில்ல, அதனாலதான் நல்ல மாமாக்கு என் மேல கோவம் இருக்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்ல மாமாக்கு நான் இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சது. காரணம் இல்லாம நீங்க இதை செய்ய மாட்டீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உங்க மேல எனக்கு கோவம் எல்லாம் இல்லை. மாமாவே என்னை வெறுத்து பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இருக்கணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருக்கவே விரும்பல. என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க. விஷயம் என்னங்கிறது தெரியாம உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். நடக்கிறது எல்லாமே உங்க நன்மைக்காகத்தான் நடக்குது.
அவசரப்பட்டு தப்பா எதுவும் முடிவெடுத்து பாண்டவர் இல்லத்தை இன்னொரு பெரிய பாவத்துல தள்ளிடாதீங்க. ஐயோ என்னம்மா, நீங்க நீங்க என்ன கும்பிடலாமா? நான் உங்களுக்கு பணிவிட செய்ய பிறந்தவன், உங்களுக்காகவே மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். என்ன கும்பிட்டு பாவி ஆக்கிடாதீங்க மாமா, பாவி ஆக்கிடாதீங்க. மணிமேகலா அழாதீங்க, தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களை தப்ப நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. மணிமேகல மணிமேகல வா இப்படி. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது, புரியுதா? புரியுதுக்கா. எனக்கு ஏதாவது நடந்தா நல்ல மாமா தாங்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப உங்களுக்கு சில விஷயம் புரியாது, ஆனா நாங்க எல்லாருமே உங்களுக்காக உங்க வாழ்க்கைக்காக கஷ்டப்படுறோம். நன்றி, உங்களை நான் மறக்க மாட்டேன். சரி அழாத. நல்லா இருக்கா? திரும்ப பண்ணட்டா? கேக்கணுமா? ஊதுவ, திரும்பவும் பண்ணுங்க மாமா. இப்போ நல்லா இருக்கா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு தடவை பண்ணுங்க. Thank you.
அசிங்கமா இல்ல நடு வீட்ல வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்க ஐயோ அண்ணே முத்தம் நான் குடுக்கலண்ணே உதப்படுது ஏமா தேனே அவனுக்கு தான் அறிவு இல்ல உனக்கு எங்க போச்சு நீ அவன் கூட சேர்ந்து முதல்ல உள்ள போங்க ரெண்டு பேரும் ஐயோ பெரிய மாமா கண்ணல தூசி விழுந்துருச்சு அதான் அழகு மாமா ஊதி எடுத்துட்டு இருந்தாரு அட கண்ணு நல்லா தெரியும் பாத்துக்கிட்டே தான் வரேன் சும்மா தூசி விழுந்துச்சு துரும்பு விழுந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு உள்ள போங்க ரெண்டு பேரும் முதல்ல சொல்றேன்ல ஆமாங்கனே தேனு கண்ணல ஆங்கிடத்துல ஜஸ்ட் விழுந்துருச்சு நான் ஊதி எடுத்தனே அண்ணே நான் சரியா ஊதல நீங்க ஊதுங்கனே தேனே அண்ணே நல்லா காட்டுங்க ஏய் தேனே அண்ணே நல்லா ஊதுவாரே அண்ணே அப்படியே நல்லா கண்ணை கெட்டியா புடிச்சிட்டு கிட்ட போய் ஊன்னு ஊதுங்கனே போடா இவனே ஐயா ஊதுங்கனே ஐயா உள்ள போடா ஏங்க நிஜம்தாங்க நிஜமா அதான் கண்ணல தூசி விழுந்துருச்சு நான் தான் ஊத சொன்னேன் போதோ அதான் பார்த்தனே முகத்து பக்கத்துல போய் ஆங்கிலம் வேற ஏய் போறத பக்கம் இல்லனே டஸ்ட் போறன்னு சொல்றேன் போ வந்து போ போயிரு பாத்தா ஒன்று ஏய் இதே டெக்னிக்க யூஸ் பண்ணலாமே பண்ணிடுவோம் இங்க மகேஷ் நான் பேனை வச்சு தூசியே கலப்பிடுவோம் இங்க ரூம்குல இருந்து கண்ணல தூசி விழுந்த மாதிரி கத்தணும் கண்ணல தூசி விழுந்தாலும் விழுகாட்டியும் விழுந்த மாதிரி கத்தணும் கத்துனதும் நாங்க நல்ல மாமாவ ரூம்குள்ள அனுப்புவோம் கண்ண கசக்கிட்டே மாமா ஊதுங்கன்னு சொல்லணும் வலதையா இடதையா ஆங்கிலம் ஏதோ ஒரு கண்ணு ஐயோ அப்படியே மச்சான் பக்கத்துல வந்ததும் முகத்தோட முகத்தை உரசி கண்ணோட கண்ணு பார்த்து அப்படியே நெருங்கமா கண்ணுல ஊத போமோது நீ இன்னொரு கண்ண ஸ்லோ மோஷன்ல திறந்து அப்படியே காதல் பார்வையோட நல்ல மாமாவ பாக்கணும் குறிப்பா கண் சிமிட்டாம பாக்கணும் அவரும் உன்னை பாப்பாரு நீயும் அவரை பாக்கணும் பார்வைய மாத்தாம பாக்கணும் பாத்துக்கிட்டே இருக்கணும் உன்னோட பார்வை அப்படியே நல்ல மச்சான் மனசுக்குள்ள ஊடுருவி போகும் பார்த்தா மட்டும் பத்தாது அப்படியே கண்ணாலேயே பேசி காதல் தீயே பத்த வைக்கணும் நல்ல மாமா மனசுக்குள்ள அப்படியே காதல் தீ பத்து எரியணும் பேசணுமா அது எப்படி ஜாரி அந்த உச்சகட்டத்துல நாங்க யதார்த்தமா வர மாதிரி வந்து என்னன்னா இது அதிர்ச்சி வர மாதிரி நட்டுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவோம் அப்படியா கல்யாணத்துக்கு முன்னால கல்ல தூசு விழுந்தா ஊதப்படாதா மாமா பேசாம இருக்க மாட்டீங்க அண்ணே ஒரு ஃப்ளோல போகும்போது டிஸ்டர்ப பண்ணாம சும்மா இருங்க அண்ணே அவரு விடுங்க நீங்களே சொல்லுங்க மச்சான் மகேஷ் ஃபுல் ஃப்ளோல இருக்கா விஷயத்துக்கு வாங்க மாமா ஆமா மாமா குடிச்சு வாயில போட போறோம் சும்மா இருங்க ஏனே நாங்க எல்லாரும் நல்லா குழந்தனார கிண்டல் பண்ணுவோம் மாமா பதறி போய் மகேஷ் கண்ணுல தூசி விழுந்துடுச்சு ஊதி ஊதி தூசி எடுத்தேன்னு சொல்லுவாரு மகேஷக்கா நல்லா மாமா போய் சொல்ற மாதிரி நீங்க எதுவுமே சொல்லாம வெக்கப்படணும் தூசி விழுந்தா வெக்கப்படணுமா ஐயோ கூப்பிட்டேன் ஒரே அடிதான் அப்படியே மண்டை பொளந்துக்கோ எனைய நினைச்சுக்கிட்டேன் வாய முடியல அடி வாங்க சொல்லிட்டேன் அடிச்சிட விடுறி ஏன அழகு மாமா எப்போ அப்படிதானே நீங்க சொல்லுங்க கான்சென்ட்ரேட் பண்ண நல்லா குழந்தனாருக்குள்ள கெமிக்கல் மாற்றம் உண்டாகணும் பக்கவா வொர்க் அவுட் ஆனா அடிக்கடி தூசி விழும் குழந்தனார் பக்கத்துல வந்து ஊதி விடுவாரு அம்மாமா அப்பப்ப கண்ணுல இதே மாதிரி தூசி விழணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊதும் போது நீங்களும் யதார்த்தமா அண்ணனை பிடிக்கிற மாதிரி அண்ணனை கட்டி பிடிக்கணும் ஆமா கட்டி பிடிச்சா காதல் வரும் ஆமா எப்படி கட்டி பிடிக்கிறது தெரியுமா தெரியும் மாமா உங்களுக்கு தெரியும் போது மகேஷ் அக்காக்கு தெரியாதா அக்கா இன்னைக்கு மட்டும்தானா இல்ல நாளைக்கு தூசி விழுந்தா நல்லா இருக்கும் அப்படியா
அப்ப டெய்லி 3 டைம்ஸ் டெஸ்ட் விழும். ஓகேயா? 3 டைம்ஸா? சூப்பர் கா. சாப்பாட்டுக்கு பின்னடியா முன்னடியா? இது என்ன டேப்லெட்டா? சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பாட்டுக்கு பின்னாலன்னு தூசி விழ. ஒரு நாளைக்கு 3 டைம் எல்லாம் வேண்டாம். நல்லா குழந்தறார் நாள் முழுக்க ஊதிக்கிட்டே இருந்தா யார் இங்க சமைக்கிறதா? At least 2 டைம்ஸ். ஏய், என்னடி பிச்சை எடுக்கற? அப்படி இல்லை இல்ல. சரி சரி பாத்து போட்டுடுவோம் உடு. மக்களே, நலபாகம் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். தூசியை பறக்க விடலாமா? ரெடியா? நான் ரெடி. மகேஷ், நீ ரூம் குள்ள போயிடு. குட்டி சொன்னத மறந்துறாத. டஸ்ட் பட்டதும் கண்ணல விழுந்தாலும் விழலனாலும் ஐயோ மாமா மாமான்னு கத்தணும். நல்ல சத்தமா கத்தணும். நலபாகத்தை தவிர நாங்க யாரும் கண்ணல பட மாட்டோம், பதுங்கிடுவோம். மாமா ரூம் குள்ள வர வரைக்கும் நீங்க கத்திட்டே இருக்கணும். மச்சான் ரூம் குள்ள வந்ததும் என்ன பண்ணணும் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. கண்ணால காந்தத்தை பாய்ச்சணும். அப்படி போடுங்க. என்ன ஒரு ஞானம். காந்தங்கள் வேணுமா? என்கிட்ட இருக்க தரவா? அப்படியே வச்சுக்க. கேக்கும் போதா? ஓகே, சும்மா இருங்க. இருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஆபரேஷனை சக்சஸா முடிக்கணும். மகேஷ் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி வரணும். கெமிஸ்ட்ரினா என்ன? இதுதான் அது, அதுதான் இது. கேள்வி கேட்காம இருக்கணும். சரி சரி, ரெடி ஸ்டார்ட். எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா தூசி விழுந்து நல்லா கட்டி பிடிச்சு நீடோடி வாழ்க. மச்சான் நெருங்கி வந்து ஊதும் போது அப்படியே கட்டி பிடிக்காத மாதிரி அட கட்டி பிடிச்சு. அப்படியா? அது எப்படி கட்டி பிடிக்காத மாதிரி கட்டி பிடிக்கிறது? 1 minute குட்டி. இப்படிதான் பாத்தல்ல கத்துக்கிட்டாச்சா? கிளம்ப. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பார்ட்டி போய் 10 நிமிஷம் ஆச்சு. கெமிஸ்ட்ரி அங்க வர்க் அவுட் ஆகணும், இங்க இல்ல. டஸ்ட்மேக்கர் ரெடியா? யாரு? அண்ணே, ஃபேன தானே அப்படி சொல்றாங்க. அப்ப சரி, அப்ப சரி. உத்தரவன் யாரு? ஏய், நான் வரடா. அக்கா, நம்ம பொசிஷனுக்கு போலமா? வாங்க வாங்க. கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கலாம். நல்ல மாமா பக்கத்துல வரும்போது கவர்ச்சியா இருக்கணும். கண்ணுல மை போட்டாதான் எடுப்பா இருக்கும். கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டா கிக்கா இருக்கும். கவர்ச்சியை ஏத்துறோம், காரியத்தை முடிக்கிறோம். கதவு திறக்கிற சத்தம். மகேஷ் வந்துட்டாங்க நினைக்கிறேன். அண்ணன் பெருமைப்படுறாரு அர்த்தம். நல்ல மாமா. மாமா, மகேஷ் கத்துறாலே கேக்கலையா? கேக்குது. யாரு கேக்கலன்னு சொன்னா?
மகேஸ்வரியா கத்துறது? யோ மாமா மாமா, நல்ல மாமா தொண்டை தண்ணிக்கலே கத்துறாள்ல, என்ன பண்றீங்க நீ? நான் என்ன பண்ணணும்? நீங்க போய் கண்ணல ஊதுனாதானே. என்ன என்ன குழந்தனார, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல. எது நல்லா இல்ல? பாசத்தோட மகேஷ் கூப்பிட்டு இருக்கல, போய் என்னன்னு கேளுங்க. அவங்க கூப்பிடுறது பாசத்தோடயா இல்ல பாய்சனோடயா? என்ன எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறீங்க? ஆங்கிலம் அழகு சொல்லி கொடுத்தா இன்னைக்கு இவர எங்க வர? தொடாத தொடாத.